guys, welcome back to our channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது பருப்பு இல்லாம 10 நிமிஷத்துல சாம்பார் எப்படி செய்யலாம்ன்றத பார்க்க போறோம். இது சூப்பரான சாம்பார், ரொம்ப இன்ஸ்டன்ட்டா வைக்கக்கூடிய சாம்பார். கண்டிப்பா வீட்ல ட்ரை பண்ணி பாருங்க. வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். இப்ப சாம்பார்க்காக நம்ம மசாலா பவுடர் ரெடி பண்ணனும். அதுக்கு நான் 1 கப் துவரம் பருப்பு ஆட் பண்ணிக்கிறேன். நல்லா வதக்கிக்கோங்க. இந்த மசாலா பவுடர் ரெடி பண்ணிட்டா போதும். நீங்க 10 நிமிஷத்துல சாம்பார் வச்சிரலாம். நல்லா வதக்கணும் இதல. அப்பதான் அந்த சாம்பார் பவுடர் ஸ்மெல் நல்லா இருக்கும். வதக்கிட்டு இப்ப தனியா எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்து நம்ம 1/2 கப் धनिया ஆட் பண்ணிக்கணும். இதுவும் நல்லா வறுத்துக்கோங்க. நல்லா பிரவுன் கலர் ஆனவங்க தனியா எடுத்து வச்சுக்கோங்க. நான் 20 காஞ்ச மிளகாய் ஆட் பண்றேன். இதுதாங்க அந்த சாம்பார் பவுடருக்கான காரம். நம்ம தனியா இந்த மிளகாய் தூள் சேர்க்க போறது இல்ல. தனியா எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்து நம்ம ஜீரோ ஆட் பண்றேன். 2 டேபிள்ஸ்பூன் ஆட் பண்றேன். இது நல்லா வதக்கிக்கோங்க. 1 டீஸ்பூன் வெந்தயம் ஆட் பண்ணிருக்கேன். இது நல்லா பிரவுன் ஆனதும் தனியா எடுத்து வச்சுக்கோங்க. இதெல்லாம் சேர்த்தாதான் அந்த சாம்பார் பொடி ஸ்மெல் நல்லா இருக்கும். இத கொஞ்சம் மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கோங்க. 2 டீஸ்பூன் பெருங்காயத் தூள் ஆட் பண்ணிக்கோங்க. எலுமிச்சபல அளவு புளி ஆட் பண்ணிக்கிட்டு நல்லா கிரைண்ட் பண்ணிக்கோங்க. நல்லா பவுடர் ஆகணும். நிறைய பண்ணி வச்சிட்டு கூட நீங்க வந்து இன்ஸ்டன்ட்டா செய்யலாம் அப்பப்போ. இப்போ வந்து கடாய் வச்சிட்டு 2 டீஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. 1 டீஸ்பூன் கடுகு ஆட் பண்ணிக்கோங்க. 1 டீஸ்பூன் வெந்தயம், ஜீரகம் இதெல்லாம் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா கடுகு பொரிஞ்ச உடனே பெருங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிட்டு நல்லா கொஞ்சம் வதக்குங்க. நல்லா பொரியணும் கடுகு. இப்போ வெங்காயம் 2 ஆட் பண்ணிக்கோங்க. நீங்க சின்ன வெங்காயம் இருந்தா கூட ஆட் பண்ணிக்கலாம். நல்லா வதக்கணும். உங்களுக்கு என்ன காய் தேவைப்படுது அதெல்லாம் சேர்த்துக்கலாம். சாம்பாருக்கு என்னென்ன காயெல்லாம் போடுவோமோ அதெல்லாம் சேர்த்துக்கலாம். நான் இன்னைக்கு முருங்கை ஆட் பண்ணிக்கிறேன். இதில் கருவேப்பிலை நான் இப்போ போடுறேன். தாளிக்கும் போது போடல, ஏன்னா கலர் மாறிடும். இப்போ போட்டால் நல்லாவே டேஸ்டாக இருக்கும். நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கணும். 2 தக்காளி ஆட் பண்ணியிருக்கேன். இதுவும் நல்லா வதக்கிக்கோங்க. நான் முருங்கை ஆட் பண்ணுறேன். 1/2 ஆட் பண்ணியிருக்கேன். அதில் நல்லா வதக்கிக்கோங்க. தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணியிருக்கேன். நான் 4 டேபிள் ஸ்பூன் மசாலா பவுடர் ஆட் பண்ணியிருக்கேன். நான் அரைச்சி வச்ச மசாலா பவுடருக்கு உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ போட்டுக்கலாம். அந்த குவான்டிட்டி அளவுக்கு இது இன்ஸ்டண்ட்டாக அரைச்சி வச்சுட்டு கூட நீங்கள் அப்பப்போ யூஸ் பண்ணிக்கலாம். நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ நான் 2 கப் தண்ணி ஆட் பண்ணுறேன். நிறைய சாம்பார் வேணும்னா கொஞ்சம் நிறைய கொஞ்சம் மசாலா பவுடர் போட்டுட்டு நீங்கள் தண்ணி ஆட் பண்ணிக்கிட்டீங்கன்னா குவான்டிட்டி நிறைய வரும். நல்லா கலரி விடணும். நல்லா கலரி விட்டு ஒரு 8 நிமிஷம் போல் நல்லா கொதிக்க விடுங்க. 8 நிமிஷம் கொதிச்சதுக்கப்புறம் சாம்பார் ரெடி ஆகிடும். நல்லா கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு கொதிக்க விடுங்க. ஒரு துண்டு வெல்லம் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா டேஸ்ட் கொடுக்கும் சாம்பார். வெல்லம் நல்லா சக்கரை கூட ஆட் பண்ணிக்கலாம். நல்லா கலரி விட்டுக்கோங்க. இப்போ கொஞ்சம் கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கோங்க லாஸ்ட்டாக. அவ்வளோதான் கைஸ், இந்த சாம்பார் ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன்னா 10 நிமிஷத்தில் சாம்பார் சூப்பராக ரெடி ஆகிடுது. கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துங்க. மறக்காமல் எங்கள் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை கைஸ்.